ஆத்தோரமா ஒரு கேம்புக்கு போறோம். அப்பா இன்னும் வரலையா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அதான் செஞ்சுகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க ரொம்ப வெயில் அடிக்குது, நீங்க வேணா டென்ட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னால டென்ட்டுக்குள்ள எல்லாம் படுத்து தூங்க முடியாது. இதுக்கு பதிலா நாம ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். சரி சரி விடு, இந்த கேம்ப் நல்லா தான இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கள. நீங்க தான் இப்படி சொல்றீங்க, எனக்கு இதல சுவாரஸ்யமே இல்ல. ஆமாமா, அது உள்ள மங்க நிறைய பூச்சி இருக்கு, என்னவரை கடிக்குது பாருங்க. அச்சோ, அப்படியா? யாரு இவங்களா? இவங்க கிட்ட நம்ம மாட்ட கூடாது. நினைச்சலோ இந்த தொப்பிய போட்டுக்கோ. அண்ணா, எனக்கு இப்ப தொப்பி எல்லாம் வேண்டாம். இத நீ போட்டுக்கிட்டா அவனோ நேனி செய்ய பயங்கரமா அடிக்குதுல்ல, போட்டுக்கோ. இந்த பக்கம் ரொம்ப கூட்டமா இருக்கு, நாம வேற பக்கம் போய் பார்க்கலாமா? ஓகே ஹரி, சீக்கிரம் சீக்கிரம் போங்க, இங்க நிக்காதீங்க, அங்க போங்க. மிஸ்டர் ஹரி, நஹரா, கொஞ்சம் கொஞ்சம் இங்க பாருங்க, இங்க வாங்க. அடடே, இங்க நிறைய இடம் இருக்கு, அங்க நின்னுட்டு இருக்காதீங்க, வாங்க. ஆஹா, இங்க செட்டப் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு. இந்த இடத்துல கேம்ப் போட்டா நல்லா இருக்கும்ல? நான் இத கடைசி நேரத்துல தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், அதனால இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆஹா, அப்படினா நீங்க ஏனோ தானோன்னு கேம்ப்க்கு வந்திருக்கீங்களா? என்ன சொல்ற ஷின்ஷன், புரியலையே. நாங்களும் இங்க கேம்ப் போடலாம்னு தான் வந்தோம், ஆனா அதுக்கான பணம் இல்ல, அதனால பார்பிக்யூ சாப்பிட போறோம். தேவை இல்லாம பேசாத ஷின்ஷன். ஆனா எப்படி பார்த்தாலும் அதுதானே உண்மை. விஷயம் என்னன்னா, இவர்தான் எங்ககிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம இதுக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதான் வந்தோம், பிளான் பண்ணி வந்தோம்னு சொன்னா இங்கே டேர போட்டுருவாங்க. ஆனா எல்லாமே ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வெளியில வந்து இப்படி தங்குறது சுத்தமா பிடிக்கல. இது எப்படியும் நீங்க தான் இங்க வந்துட்டீங்களே, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பார்பிக்யூ சாப்பிடலாம். சரிதானே? ஆஹா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? என்ன சொல்ற மிச்சி? ஓகே ஹரி, நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பார்பிக்யூ செஞ்சா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அதை யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரிதானே? இல்ல இல்ல, எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது மேடம், எங்களுக்கு ஓகே. அப்புறம் என்னங்க, வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம். ஆஹா, உங்க பர்னர் என்னோடதை விட ரொம்ப நல்லா இருக்கே. நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா கொடுங்க, நானும் யூஸ் பண்ணி பாக்குறேன். அப்பா அப்பா, அதை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். கூடாது கூடாது, சின்ன பசங்க இதெல்லாம் பண்ண கூடாது. அந்த பக்கமா போய் விளையாடுங்க பசங்களா. இது நியாயமே இல்ல. வேணாம், போய் விளையாடலாம். இந்த சின்ன பசங்கள மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாம தான் சின்ன பசங்க, காமெடி பண்ண வாங்கி கூட வா 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 வா. தண்ணிக்குள்ள ரொம்ப உள்ள போயிட கூடாது. என்ன? சரி, நான் போய் காய்கறி எல்லாம் வெட்டி தயார் பண்றேன். நீங்க என்ன பண்ணுறீங்க? கணவர் எல்லா வேலையும் செய்யறாரு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆமா, நாங்க எப்ப இப்படி ரிலாக்ஸ் பண்ண வந்தாலும் அவர்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாரு. இத பாக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. பாத்து பண்ணுங்க. பாத்து பண்ணுங்க. அப்படின்னா நீங்க வேடிக்கை பக்கத்தான் வந்தீங்களோ? எந்த வேலையும் செய்யறதுக்காக வரலையோ? எப்பதான் திருந்துவீங்க? என்ன சவுண்ட் இது? இந்த மாதிரி தண்ணில நிக்கிறது ரொம்ப சுகமாவும் நமக்கு ரொம்ப இதமாவும் இருக்கு இல்ல நேனி? ஆனா இப்ப எனக்கு ஓரமா படுத்து தூங்கணும் போல இருக்கு. என்ன இப்படி பேசுற? ஏதாவது சுவாரஸ்யமா பேசுவான்னு பார்த்து சொல்ல பண்றியே. குட்டி குட்டி மீனுங்க அழகா இருக்கு. ஷின்சென், கொஞ்சம் இதை புடிச்சுதான். நீயே புடிச்சுக்க வேண்டியதானே. என்ன காணுமே, ஏன் ஏதாவது பிரச்சனையா? அது இந்த நெட்ட நான் வீட்லயே மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் சொன்னதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல இல்ல, நாங்க கூட சீப்பானது தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா ஆமா, அத பத்தி கவலையே பட வேண்டாம், அத பத்தி கவலையே பட வேண்டாம். யாரும் தயக்கப்படாம எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க.
ரெண்டு தீயும் ஒண்ணா சேர்த்தே சமைக்கலாம். எதுக்காக பிரிச்சு பாத்துக்கிட்டு எல்லாரும் பகிர்ந்து உண்ணலாம். அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் நான் நினைக்கிறேன். மறுபடியும் தப்பிச்சிருச்சா? சரி விட்டுறலாமா? இந்த பொண்ணு தோலை தாங்க முடியலையே. ஒண்ணு மட்டும் சோலோவா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ என்ன பண்ண போற? ரொம்ப நன்றி. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணுமே. நான் வைக்கட்டுமா? ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு என்னமோ இது தயாராயிடுச்சுன்னு தோணுது. அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் இருங்க இதை வந்துடுறேன் கொடுங்க நானும் இதை கெட்டியா புடிச்சுக்கிறேன் அப்ப ஓகேங்க இந்த வாட்டர் கப்பெல்லாம் முதல்ல குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு இதை கொடுத்துருவோம் அவங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் முதல்ல ஒரே பக்கமா எடுத்து வச்சிருவோம் வந்துட்டாங்க அம்மா கொஞ்சம் இருங்க இதை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சின்சா எனக்கு நல்ல பெரிய பீசா வைக்கிறேன் நீனி உனக்கும் தான் இந்த சாப்பிடு என்ன புரியுதா? சும்மா சொல்ல கூடாது, சூப்பரா இருக்கு. ஓ நீனி, உன்னால என்ன புரிஞ்சுக்கவே முடியாதோ? ஓகே, எல்லாம் சூப்பரா தயாராயிடுச்சு. பாக்கவே அழகா இருக்கு. குடுங்க, நானே உங்களுக்கு பரிமாறேன். நீங்க பிளேட் எடுத்துட்டு போய் சேர்ல உட்காருங்க, போதும். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? ஆமா ஆமா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க, போங்க. உங்களுக்கு தாராள மனசு. அப்ப சரி, நாங்க ஆரம்பிக்கிறோம். மிச்சி இங்க பாத்தியா, ரெடி ஆயிடுச்சு. ஆமா மேடம், எங்க போனாங்க? ஆளையே காணோம். ஆமா, அவங்கள ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா டென்ட்டுக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவா.